அதிசயமானவரும் ஆலோசனை கர்த்தரும் வல்லமையுள்ள தேவனும் நித்திய பிதாவும் சமாதான பிரபுவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேத தியானத்திற்கும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய வேத தியான வசனம் உபாகமம் 33 அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000களான பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. அந்த வசனத்தின் கடைசி பகுதியை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. அக்கினிமயமான பிரமாணம், ஆண்டவர் நமக்கு அதிகமான பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். பிரமாணங்கள் என்று சொன்னால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். யாத்திராகமம் திலத்தில் உபாகமம் வாசித்து பார்த்தீர்களானால் அநேக இடங்களில் நீங்கள் இதை செய்யுங்கள் இதை செய்யக்கூடாது என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதிகமாய் சொல்லியிருக்கிறார். 10 கட்டளைகள், யாத்திராகமம் 20 அதிகாரம் 3 வசனம் முதல் 17 வசனத்தில் 10 கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணம், 10 நியாயப்பிரமாணங்களை நமக்கு தந்திருக்கிறார். இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்காக ஆண்டவர் 10 கட்டளைகளை தந்திருக்கிறார். அதே போல் உபாகமம் 27 அதிகாரம் 15 வசனம் முதல் 26 வசனம் வரைக்கும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி 12 காரியங்களை சொல்லியிருக்கிறார். 12 காரியங்களை அதில் சொல்லியிருக்கிறார், பிரமாணங்களாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியமாக எதை நாம் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை சொந்த இரட்சகராக, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் உள்ள 3 பிரமாணங்களை பற்றி இப்போ நாம் தியானிக்கப் போகிறோம். முதல் பிரமாணம் சமநிலை பிரமாணம். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிறேன். சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. இதில் சமநிலை பிரமாணத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். நம்மளுடைய செல்வம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று. அதே அதிகாரம் 7 வசனத்தில் அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். தர்மம் செய்வதில் நாம் பெருக வேண்டும். நாம் ஏழைகளுக்கு உதவுகிறோம், ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. அவர்களுக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதை அவர் திரும்ப கொடுப்பார், கண்டிப்பாக நம் கொடுப்பார். இதில் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் சமநிலை பிரமாணம். நம்மளுடைய செல்வத்திலிருந்து அவர்களுக்கு, அவர்களும் நம்ம நிலைமைக்கு வர அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா, உதவி செய்யணுமா, தர்ம காரியத்தில் பெருக வேண்டும். அதே 11 வசனத்தில் பாருங்கள், கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. விருப்பம் மட்டும் இருக்கக்கூடாதான், நம்ம என்ன செய்யணுமா, நமக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றவும் வேண்டும். உதவி செய்யணும் உதவி செய்யணும்னு மனசளவில் நினைக்காம உதவி செய்ய வேண்டும். 14 வசனத்தில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் நம்மளுடைய செல்வத்தில் நமக்கு எவ்வளோ செல்வம் இருக்குது, நிறையா இருக்குங்க. ஒரு 50 ரூபா ஒரு 100 ரூபா கொடுக்குறதுல நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா தான் கொடுக்குறோம். ஆனால் இன்னும் நம்ம கொடுக்கறதுல இன்னும் அதிக அளவு என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், இன்னும் அதிகமாய் கொடுக்க நம்ம முற்படணும். அதிலே பாருங்கள், அந்த 8 அதிகாரம் என்ன செய்து மக்கதோனிய சபையினர் என்ன பண்ணாங்க, 3 வசனத்தில் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்களாம். அவங்களால திராணிக்கு மிஞ்சி அவங்க முடியாதுன்னு சொல்கிறத கூட அவங்க என்ன செய்தாங்களாம், கொடுத்தாங்களாம். தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். பவுல் சொல்கிறார், நான் சாட்சியாக இருக்கிறேன், மக்கதோனிய சபையினர் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். நம்ம அப்படியெல்லாம் போக வேணாம். ஆனால் நம்ம இருக்கிறதுல ஏழைக்கு உதவுவதில் நாம் என்ன செய்ய வேண்டும், முன்ன நிற்கணும். நம்ம பிள்ளை அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு அழகழகாக ட்ரெஸ் பண்ணி போட்டு பார்க்குறோம். ஆனால் தெருவில் பாருங்கள், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட அந்த சின்ன பிள்ளைங்க போகும்போது அதுங்க முகத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு இரக்கம் உண்டாகணும். அந்த பிள்ளைகளுக்கும் ட்ரெஸ் கொடுத்து, புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, அந்த பிள்ளைகளையும் ரொம்ப விலையில் இல்லைங்க,
ஏதோ குறைஞ்ச விலையில் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை மகிழ்விக்கும் போது அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. சமநிலை பிரமாணம், சமநிலை பிரமாணம் என்பது அதாவது வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவ வேண்டும், நம்மளுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு என்ன செய்ய வேண்டும், உதவ வேண்டும். அடுத்தபடியாக ரெண்டாவது பிரமாணம் என்னவென்றால், யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இதில் வந்து ஒரு ராஜரீக பிரமாணம், பிரமாணங்களே ஒரு ராஜரீக பிரமாணம். என்ன பிரமாணம் அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்ம நம்மளை எப்படி நேசிக்கிறோம், நம்மளை எவ்வளவு அழகாக ட்ரெஸ் பண்ணி, நம்மளை எவ்வளோ அழகாக அழகுபடுத்தி கொள்ளுகிறோம், நம்மளை என்ன செய்கிறோம், நம்ம சுகமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம நம்மளை எவ்வளோ நேசிக்கிறோமோ அதே போல் மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். இதுதான் ராஜரீக பிரமாணம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ராஜரீக பிரமாணத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விற்றக்கூடாது. அன்பு தாங்க எல்லாத்துக்குமே, அன்பு தாங்க அடித்தளமாக இருக்குது. அன்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அன்பு என்ன செய்யாது, தன்னை புகழாது. அன்பு என்ன செய்யாது, பொறாமை கொள்ளாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பே பெரியது. ஒன்று கொரிந்தியர் 13:10 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்பை பற்றி அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் அன்பு என்ன செய்யுமா, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியும், ஒழியவே ஒழியாதான். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துப்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி கடைசி வசனம் சொல்லியிருக்கு. அன்பு தாங்க மிகவும் பெரியது. கலாத்தியர் 5:14 வாசித்து பார்த்தீர்களானால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் இருக்கான். அந்த எல்லா நியாயப்பிரமாணங்களும் அன்புங்கிற ஒரே வார்த்தையில். நம்மளை நாம் எவ்வளவு நேசிக்கிறோமோ அதே போல் மற்றவர்களிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தால், இந்த அன்புங்கிற ஒரே வார்த்தையில் எல்லா நியாயப்பிரமாணமும் அடங்கிருங்க. அன்பு இருந்தால் சண்டை வராது. அன்பு இருந்தால் நம்ம பொய் சொல்ல மாட்டோம். அன்பு இருந்தால் கொலை செய்ய மாட்டோம். அன்பு இருந்தால் எதையுமே நம்ம செய்ய மாட்டோங்க. அன்பு ரொம்ப முக்கியம். இது ஒரு ராஜரீக பிரமாணம், ராஜரீக பிரமாணம். அன்பு என்பது ஒரு ராஜரீக பிரமாணம். அடுத்தது 3வது என்ன பிரமாணம் அப்படின்னு சொன்னால், இது நம்ம செய்யக்கூடாத ஒரு பிரமாணம், பாவ பிரமாணம். பாவ பிரமாணம் ரோமர் 7:23 வாசித்து பார்த்தீர்களானால், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இன்னொரு பிரமாணம் இருக்கான். அது என்ன செய்தான், அது பாவ பிரமாணத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடுகிறது. அந்த இன்னொரு பிரமாணம் என்னென்னா, 18வது வாசித்து பார்த்தீங்களா, கீழ்ப்பகுதியில், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. எல்லாருக்கும் நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் அந்த நன்மை செய்கிற கிரியை என்கிட்ட இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அதனால் நான் விரும்புகிறேன், என் சிந்தனை விரும்புது. நான் எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு என் சிந்தனை விரும்புது. ஆனால் என் கிரியை என்ன செய்கிறது, என்னுடைய கிரியைகள் என்ன, எதை காண்பிக்கிறதுனா, தீமையே செய்கிறது. இது என்னை எங்கே கொண்டு போய் விடுகிறதுன்னு 23வது சொல்லியிருக்காங்கன்னா, பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இந்த பாவ பிரமாணத்தை விட்டு நம்ம விலகணும். பாவ பிரமாணம் நமக்கு இருக்கவே கூடாது. 8வது ரோமர் 8:2 சொல்லியிருக்காங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று
விடுதலையாக்கிற்றே. இந்த பாவ பிரமாணத்தில் நம்ம விடுதலை பெறணும்னா அதுக்கு ஒரே வழி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது தான். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு. இந்த பாவ பிரமாணத்திலேருந்து நம்ம விடுதலை பெறணும்னா ரட்சிப்பு மிகவும் அவசியம். ரட்சிப்பு இருந்தால்தான் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரே கடவுள் நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், நன்மை செய்கிற விருப்பம் என்னுடைய சிந்தையில் இருந்தாலும் அதை கிரியைகளில் காண்பிக்காமல் தீமையே செய்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னியுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த பாவ பிரமாணத்திலேருந்து என்ன செய்கிறார், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கிறார். மூன்று பிரமாணங்கள், சமநிலை பிரமாணம், ராஜரீக பிரமாணம், பாவ பிரமாணம். அதே கடைசியாக கலாத்தியர் 3:24 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு நியாயப்பிரமாணம் தான், இந்த பிரமாணங்கள் தான், இந்த சமநிலை பிரமாணம், இந்த ராஜரீக பிரமாணம், யாத்ராகம சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணங்கள், உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணங்கள், இந்த பிரமாணங்கள் தான் என்ன செய்கிறது, நம்மை கிறிஸ்துவனிடத்திற்கு வழி நடத்துகிற ஒரு உபாத்தியாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கலாத்தியர் எழுதின நிருபத்தில் கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்யணும், இந்த பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அழகாக பிரமாணங்களில் சொல்லியிருக்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, சமநிலை பிரமாணத்தை பின்பற்றுவோம், ராஜரீக பிரமாணத்தையும் பின்பற்றுவோம். பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.